हेलो फ्रेंड्स, वेलकम टू ईसी मैक्स। इप्पा नम्मा चैनल ले एन्ना पातुट्रुकों अप्पडीना रीसेंटा नडंद एएसए एग्जाम ओड सब्जेक्ट वाइज क्वेश्चंस दा पातुट्रुकों। फर्स्ट डिफरेंशियल इक्वेशन कंप्लीट आयिडुच्चु, इप्पो कॉम्प्लेक्स पातुट्रुकों। போய் சேனலை செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ காஸ் டூ தீட்டா பிளஸ் ஐ சைன் பி தீட்டா இஸ் அனாலிட்டிக், இஃப் த வேல்யூ ஆஃப் பி இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தான். தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ்க்கு சைனுக்கும் மாற போறதில்லை. அப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக பியோட வேல்யூ டூன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொடுத்துருக்கிறது என்னது, எஃப் ஆஃபிசர் வந்து அனாலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அனாலிட்டிக்னா ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது அனாலிட்டிக். ஸோ அதை நம்ம செக் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறதுல ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு எடுத்து எழுதிக்கும். ரியல் பார்ட் என்னது யூ, யூ என்னன்னா ஆர் ஸ்கொயர் காஸ் டூ தீட்டா. அதே மாதிரி வி என்னன்னா இமேஜினரி பார்ட் ஆர் ஸ்கொயர் சைன் பி தீட்டா. இப்போ இது வந்து போலார் ஃபார்மில் இருக்கனால ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ரெண்டுமே பண்ண போகிறோம். அப்போ யூ ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஆர், இந்த காஸ் டூ தீட்டா அப்படியே வந்துடும். அடுத்தது யூ தீட்டான்னு பண்ணோன்னா யூ தீட்டா பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் டூ சைன் டூ தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் ஈக்குவல் டு 2R sin P theta and V theta equal to P R square cos P theta and கிடைக்கும். இப்போ CR equation என்ன அப்படின்னா யூ ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் வி தீட்டா அண்ட் வி ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஆர் யூ தீட்டா. இப்போ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா விஆரோட வேல்யூ என்னது, சாரி விஆர் அண்ட் யூஆர் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ யூஆரோட வேல்யூ டூ ஆர் காஸ் டூ தீட்டா ஈக்குவல் டு அடுத்தது ஒன் பை ஆர் வி தீட்டா. அப்போ ஒன் பை ஆர் வி தீட்டாவோட வேல்யூ என்னது பி ஆர் ஸ்கொயர் காஸ் பி தீட்டா. அப்போ பி ஆர் ஸ்கொயர் காஸ் பி தீட்டா டிவைடட் பை ஆர், ஆர் ஆர் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா பி ஆர் காஸ் பி தீட்டான்னு கிடைக்கும். இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். காஸ் பி தீட்டா ஆக்சுவலி இங்கே வந்து காஸ் டூ தீட்டா இங்கே காஸ் பி தீட்டா இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணும்போது பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிரும், டூன்னு கிடைச்சிரும். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.